ஹாய் கைஸ், இது ஹனிவுட். இந்த வீடியோவில் ஹாலிவுட் ஸ்டார் டோனி என்னோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோனியன் ஜூலை 27, 1963 சைனாவில் இருக்கிற குவாங்சூ நகரத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு 2 வயசாக இருக்கும்போது இவரோட பேரண்ட்ஸ் சைனாவில் இருந்து ஹாங்காங்க்கு மூவ் ஆகுறாங்க. 11 வயசு வரைக்கும் இவரோட குடும்பம் ஹாங்காங்கில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட அம்மா பவுசி மார்க்கும் இவரோட அப்பா கிளிஸ்லர் என்னும் அமெரிக்காவில் இருக்கிற பாஸ்டன் சிட்டிக்கு வேலை கிடைச்சி போறாங்க. என்னோட அம்மா பாஸ்டனில் இருக்கிற ஓசூ ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீச்சராகவும், அப்பா பாஸ்டனில் இருக்கிற ஒரு சைனீஸ் டெய்லி மேகசீன்ல எடிட்டராகவும் ஜாயின் பண்றாங்க. இவருக்கு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேரு கிறிஸ் என். என்னங்கிறது இவங்களோட ஃபேமிலி நேம். என்னோட அம்மா ஊசு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கிராண்ட் மாஸ்டருங்கிறதால இவரையும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க சொல்றாங்க. இவரும் ஆரம்பத்துல தாய்ச்சி அப்புறம் ஊசுங்கிற தற்காப்பு கலைகளை கத்துக்கிறதோட வேற சில கலைகளையும் சேர்த்து கத்துக்கிறாரு. தன்னோட 16 வயசுல தேக்குவாண்டோ கலையை கத்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல இவருக்கு கெட்ட சவகாசம் கிடைச்சி அவங்களோட இவர் அதிக நேரம் செலவழிக்கிறத பார்த்த இவரோட பேரண்ட்ஸ் பெய்ஜிங் ஊசு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீம்ல 4 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக பெய்ஜிங் அனுப்புறாங்க. திரும்பவும் பெய்ஜிங்ல இருந்து அமெரிக்கா போக முடிவு செஞ்சு அப்படியே ஹாங்காங் போயிட்டு அமெரிக்கா போகலான்னு பிளான் பண்ணி போறாரு. அந்த பயணத்துல ஆக்ஷன் கொரியோகிராஃபர் யுவான் வூ பிங்க சந்திக்கிறாரு. டோனி என்னோட குடும்பம் பேசிக்கா ஒரு மியூசிக் குடும்பம். இவரோட அம்மா சாப்ரானாங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் டீச்சராகவும் அப்புறம் ஊசு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீச்சராகவும் வேலையில இருக்காங்க. இவங்க அப்பாவும் ஒரு வயலினிஸ்ட், அதனால இன்னும் சின்ன வயசுலயே பியானோ பிளே பண்ண கத்துக்கிறாரு. அதோட இவருக்கு ஹிப்ஹாப் டான்ஸும் அப்புறம் பிரேக் டான்ஸும் ஆட தெரியும். இவர் படிப்படியா வளர்ந்து ஹாங்காங்கோட டாப் ஆக்ஷன் ஸ்டாரா ஆனாரு. 2000க்கு முன்னால இருந்தே இவர் மெயின் ஸ்ட்ரீம் ஏசியன் சினிமாவில எம்எம்ஏ கொரியோகிராஃபரா இருந்திருக்காரு. சைனாவோட ஃபர்ஸ்ட் யூஎஃப்சி சாம்பியன் ஜாங் வெய்லி டோனி என்னோட படங்கள்ல தன்னை எம்எம்ஏவுக்காக அறிமுகப்படுத்தினதா சொல்லியிருக்காரு. தாய்ச்சி, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், ஜேகேடின்னு சொல்ற ப்ரூஸ்லி உருவாக்கிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆன ஜீத் குனேடு, ஹாப்கிடோ, எம்எம்ஏ, டேக்வாண்டோ, கராட்டே, மௌத்தாய், ரெஸ்லிங், பிரேசிலியன் ஜிஜிட்சு, ஹங்கா, சாண்டா, ஜூடோ, விங்சன், அப்புறம் ஊசு போன்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கை தேர்ந்தவர். அப்பா ரியலி கிரேட்டுங்க. ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கவே நமக்கு நேரம் இல்லை. மனுஷன் எத்தனை மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துருக்காரு பாருங்க. உண்மையா கலைகளை கத்துக்கிட்டவங்க வேர்ல்டை ரூல் பண்ணுவாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. 2000ஓட ஆரம்பத்துல டோனியன் ஏசியாவிலேயே பாப்புலரான பிலிம் ஸ்டாரா ஆனாரு. ஏசியாவில அதிக சம்பளம் வாங்குறவங்கல இவரும் ஒருத்தர். 4 படம் 6 விளம்பரத்துக்கு 2013ல 28.4 மில்லியன் டாலர்ஸ் சம்பளமா வாங்கியிருக்காரு. நம்ம ஊர் காசுக்கு 216,97,113,140 ரூபாங்க. வாழ்த்துக்கள் டோனியன், வாழ்க வளமுடன். இவர் நடிச்ச விங்சன் கிராண்ட் மாஸ்டர் இப்மேனோட வாழ்க்கை வரலாற்று படமான இப்மேன் சீரிய ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் விங்சன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய விங்சன் ஸ்கூல்ஸ் சைனாலையும் ஏசியாலையும் ஓபன் ஆச்சு. இப்மேனோட மூத்த மகன் தன்னோட அப்பா இப்மேனோட வாழ்க்கை வரலாறு படமா எடுத்ததுக்காக டோனியனுக்கு நன்றி தெரிவிச்சாரு. இவர் நடிச்ச முதல் படம் 1984ல ரிலீஸ் ஆன ட்ரங்கன் தாய்ச்சி. அதுக்கப்புறம் 1988ல டைகர் கேஜிங்கிற படமும், 1992ல ரிலீஸ் ஆன ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் சைனா 2 படத்துல ஜெனரல் நாப்லானுங்கிற முக்கியமான ரோலும் பண்ணியிருக்காரு. டோனியனும் ஜெட்லியும் சேர்ந்து நடிச்ச படம் 2002ல ரிலீஸ் ஆன ஹீரோ. இந்த படம் 2003ல பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் பிலிம்கான அகாடமி அவார்டு வின் பண்ணியிருக்கு. டோனியன் தன்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான புல்லட் பிலிம 1997ல ஸ்டார்ட் பண்ணாரு. இவர் சில படங்களையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுல முக்கியமானது லெஜண்ட் ஆஃப் தி உல்ஃப். இது 1997லையும் பேலஸ்டிக் கிஸ் 1998லையும் ரிலீஸ் ஆச்சு. யானைக்கும் அடிசருக்கும் தன்னோட 34வது வயசுல நிறைய கடன் சுமையை சந்திச்சாரு. இவர் டைரக்ட் பண்ணி தயாரிச்ச படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல சரியா போகாததால கடன் வாங்குற நிலைக்கு தள்ளப்பட்டாரு. 2000க்கு அப்புறமா அமெரிக்கா வந்த டோனியனுக்கு ஃபைட் கோரியோகிராஃபரா ஹைலேண்டர், எண்டுகேம், பிளேடு 2 போன்ற படங்களுக்கு வாய்ப்புகள் வந்தது. இதுல என்னோட ஸ்கில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன டைரக்டர் அதுக்கப்புறமும் நிறைய வாய்ப்புகளை தந்திருக்காரு. டோனியனோட மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில் பார்த்த ஜெட்லி தன்னோட படமான ஹீரோ படத்துல ஸ்கைங்கிற ரோல் பண்ண டைரக்டர் ஜாங் இமாவ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஜெட்லி பர்சனலாவும் டோனியனை திரும்பவும் சைனீஸ் மூவில நடிக்க இன்வைட் பண்ணியிருக்காரு. ஹீரோ படத்துக்கு முன்னாலேயே ரெண்டு பேரும் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் சைனா 2 படத்துல நடிச்சிருக்காங்க. இப்ப 2வது படமான ஹீரோ டோனியனுக்கு ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனா இருந்திருக்கு. அப்புறம் 2003ல டோனியன் நம்ம ஜாக்கியோட ஷாங்காய் நைட்ஸ் நடிச்சிருக்காரு. இவர் நிறைய வீடியோ கேம் அனிமேஷன் ஃபைட்டுக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. 2008ல இப்மேன் படத்துல மாஸ்டர் ப்ரூஸ்லியோட மாஸ்டரான இப்மேன் கேரக்டர் பண்ணாரு. 2011ல ப்ரொடியூசர் ஹெவி லேனர் தன்னோட எக்ஸ்பெண்டபிள் 2 படத்துல நடிக்க கேட்டதாகவும், ஆரம்பத்துல அதை அக்செப்ட் பண்ண நினைச்ச டோனியன் கையில நிறைய படங்கள் இருந்ததால பின்னாலையில அதை மறுத்ததாகவும் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. டோனியனோட பர்சனல் லைஃப் பத்தி சொல்லணும்னா, டோனியனுக்கு 2 வைஃப். ஃபர்ஸ்ட் வைஃபோட பேரு லியூங் ஜிங்ஸி. இவங்களை 1990ல மேரேஜ் பண்ணியிருக்காரு. இவங்களோட மேரேஜ் லைஃப் 1 வருஷம் கூட முழுசா நிலைக்கல, டைவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிசி வாங்க 2003ல மேரேஜ் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஜாஸ்மின் அண்ட் ஜேம்ஸ்.
2012 டோனி இவரோட மனைவி சிசி வாங்கோ இணைஞ்சி கோ ஏசியாங்கிற ஆன்லைன் சேரிட்டி ஒன்னு உருவாக்கி சோசியல் சர்வீஸ் மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு வர்றாங்க. 2015 என் தாய்லாந்துல இருக்கிற ஒரு அகதிகள் முகாமுக்கு போய் அவங்களுக்கு பொருள் உதவி பண உதவி எல்லாம் செஞ்சிருக்காரு. இவர் உலக குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்போட தூதுவராகவும் இருந்து வர்றாரு. என் 2015 ஹானர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்னு ஒரு சேரிட்டியை ஏற்படுத்தினாரு. இது பிரபலங்களோட சுயமரியாதை மற்றும் பாதுகாப்புக்காக சட்ட உதவிகளை வழங்கும் விதமா செயல்பட்டு வருது. கெங் வேகுவேங்கிறவரு எண்ணுக்கு கெட்டப்பேரை ஏற்படுத்தும் விதமா அவதூறு பரப்ப நெட்டிசன்களை அப்பாயிண்ட் பண்ணி வேலை பார்த்தாரு. இவருக்கு எதிராக வழக்கு தொடுத்து அதுல வெற்றி பெற்று வந்த நஷ்ட ஈடு பணத்துல வச்சுதான் இந்த சேரிட்டியை உருவாக்கி உதவி பண்ணிட்டு வர்றாரு டோனியன். 2020 உலகம் கொரோனா வைரஸால பாதிப்படைஞ்சப்போ சைனா ஊகான்ல இருக்கிற மருத்துவ முன்கள பணியாளர்களுக்கு 1 மில்லியன் ஹாங்காங் டாலரை நிதி உதவியா கொடுத்திருக்காரு. சோசியல் மீடியால டோனியன் 11 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சொல்ற பழமொழிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நல்ல நடிகர், நல்ல சண்டை பயிற்சியாளர், நல்ல தற்காப்பு கலைஞர், நல்ல மனிதருங்கிற நிலைக்கு உயர்ந்திருக்கிற டோனியன் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுளோடையும் இருந்து நம்மளை இன்னும் என்டர்டைன் பண்ண வாழ்க வளமுடன் டோனியன் சொல்லிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.